ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பரப்பிய அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆவின் பால் பாக்கெட்டுகளின் கொழுப்பின் அளவு குறைவாக உள்ளதாக கூறப்படும் ஆய்வக பரிசோதனை அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அந்த அறிக்கையில் உண்மைத்தன்மை இல்லை என்றும், வட மாநிலங்களில் உள்ள நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களிடம் அண்ணாமலை கையூட்டு பெற்றுக்கொண்டு ஆவின் நிறுவனத்திற்கு எதிராக பேசுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை, தான் கையூட்டு பெற்றதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் மன்னிப்பு கேட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு சவால் விடுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் மனோ தங்கராஜ், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்றும், தனது கருத்தில் எள்ளளவும் மாற்றமில்லை என்றும், ஏனென்றால் அது ஆதாரத்துடன் கூடியது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும், மன்னிப்பு கேட்க நாங்கள் ஒன்றும் சாவர்கர் பரம்பரை அல்ல என்றும், பெரியாரின் பேரன்கள் என்றும் கூறியிருந்தார். தற்போது இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பரப்பிய அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர உள்ளதாகவும், அந்த பணம் ஆவின் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா்.